ஹாய் ஆல், வெல்கம் டு குவாலிட்டியா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னோடய மேரேஜ் ப்ரிப்ரேஷனுக்காக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ட்ராவல் வ்ளாக் தான். இது வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்பவே லேட்டாகிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு. இது நோன்புக்கெலாம் முன்னாடி நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ண கிளிப் தான். பட் டேஸ் கொஞ்சம் பிஸியாக போனதுனால என்னோடய மேரேஜே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன். ஹோப் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னோடய மேரேஜ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். லெட் சி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. இது வந்து நான் சேலம் போனப்போ எடுத்த வீடியோ தான். சேலம் பக்கத்தில் இளம்பிள்ளைங்கிற ஒரு ஊருக்கு தான் போயிருந்தோம். அது வந்து சாரீக்கு நல்லா ஃபேமஸ், பட் அது ஒரு வில்லேஜ் தான். பட் சாரீக்கு நல்லாவே ஃபேமஸான பிளேஸ். எதுக்காக சாரீ எடுக்க போயிருந்தோன்னா, மேரேஜ் அப்போ வீட்டில் அம்மா அப்புறம் வந்து எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே யூனிஃபார்மாக ஒரே மாதிரி சாரீ போடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம ஃப்ரீயாக அதாவது புக் பண்ணிடலாம், அட்வான்ஸ் நம்ம பே பண்ணிவிட்டு சாரீ புக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுக்க போயிருந்தோம். அப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் இது எல்லாமே. காலையில் நாங்கள் சீக்கிரம் கிளம்பி போகிற வழியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஏ டு பியில் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். சேலம் வரத்துக்கு முன்னாடியே ஆக்கூர் சம்திங் ஏதோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு, இப்போ எனக்கு மறந்துருச்சு. அங்கே தான் இந்த ஏ டு பி இருந்துச்சு. ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இங்கே ஏ டு பியை சுற்றி நிறையவே ஷாப்ஸ் இருந்துச்சு நம்மளுக்கு. டாய்ஸ்க்கும் சரி, அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி பேம்பூவில் செய்கிற திங்ஸ் அந்த மாதிரி நிறையவே ஷாப் அங்கே இருந்துச்சு. நாங்கள் சும்மா அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே சாப்பிட போயிட்டோம். நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோப் இதுக்கப்புறம் நான் வீடியோஸை அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் டேஸ் இவ்வளோ நாள் பிஸியாகிடுச்சு, அதனால இதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் நினைக்கிறேன், இன்ஷால்லா. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம லன்ச்சு, சாரி லன்ச்சுங்கிறனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அன்றைக்கி நான் பொங்கல் வடை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி சேலம் வந்து நான், அம்மா, அப்புறமேலே வந்து மாமா, அப்புறம் அம்மாவோட கசின்ஸ் எல்லாமே போயிருந்தோம். ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக தான் இருந்துச்சு அந்த ட்ரிப்பு. நம்ம சாரீ எடுக்க போகிற மாதிரி ப்ளஸ் அது ஒரு ட்ரிப் மாதிரி, நம்ம எல்லாமே ஒரு லாங் ட்ராவல் போகிற மாதிரி நல்லாவே டே போச்சு அன்றைக்கி. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃப்ராங்காக சொல்லணுன்னா அன்றைக்கி நாங்கள் வந்து அங்கே ஏ டு பியில் நாங்கள் இயர்லியாகவே போயிட்டோம். எனக்கு டைம் கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் அங்கே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோமே சாப்பிட்ற இடத்துல. ஹோட்டலில் வந்து எங்களுக்கு நாங்கள் போகிறப்ப ஒரு ஃபேமிலி சாப்பிட்டுட்டு வெளில போனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் தான் இருந்தோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள், அங்கே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கே நம்ம வில்லேஜ்க்கு போகிறோம், அங்கே ஹோட்டல்ஸ் இருக்குமான்னு தெரியல. இதுக்கப்புறம் சாரீ எடுத்துகிட்டு எப்போ வெளில வருவோன்னு தெரியல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து இளம்பிள்ளை ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் பண்ணப்போ ஒரு 10:00 இருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிஎஸ்ஆர் கடைக்கு தான் போயிருந்தோம். சாரீஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சு. பட்டு மேரேஜுக்கு ஒரு 3 months முன்னாடி தான் நாங்கள் இதை வந்து ஆர்டர் பண்ண போயிருந்தோமா, அந்த கேப்பில் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் கேட்டிருந்தது வந்து சாஃப்ட் சில்க் டைப்பு, நார்மல் சாரியாக இருந்தால் செஞ்சு தருவோன்னு சொன்னாங்க. சாஃப்ட் சில்க் தான் வேணுன்றதுனால செஞ்சு தர மாட்டோன்ட்டாங்க. ஏன்னா நமக்கு சாஃப்ட் சில்க் தான் நல்லாயிருக்கும். கம்பேர் பண்ணுறப்ப சாஃப்ட் சில்க் தான் நமக்கு ரேட்டும் கொஞ்சம் ஹை, அது செய்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால எங்களால் செய்ய முடியாது, எம்ப்ளாயிஸ்லாம் வெளில போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விபிஎஸ் கடைக்கு வந்தோம். அதை விட இது நல்ல பெரிய கடை, நல்லா ஃப்ளோர் ஃப்ளோராக இருந்துச்சு, நிறைய சாரீஸ் இருந்துச்சு. நான் இந்த ஃப்ளோர் மட்டும்தான் கிளிப்ஸ் எடுத்தேன். அங்கே போய் அதுக்கப்புறம் சாரீஸ் பார்க்குறதுல இன்வால்வ் ஆகிட்டேன், வீடியோ எடுக்கணுங்கிறதே மறந்துட்டேன். நாங்கள் வந்து சாஃப்ட் சில்கில் வந்து சாரீஸை ஆர்டர் கொடுத்துருந்தோம், ப்ளஸ் அங்கே ரெடியாக இருந்ததையும் வாங்கியிருந்தோம். இவங்களுமே வந்து எங்களால் செஞ்சு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் நாங்கள் 2 types டிவைட் பண்ணி சாரீஸை வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த சாரீஸ் ஆர்டர் கொடுக்குறத ஆர்டர் கொடுத்துட்டு ரெடியாக இருந்ததை வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தப்போ டைம் எப்படியும் ஒரு 5-6 கிட்ட ஆகிடுச்சா, அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு அகெயின் திருப்பி 6:00 கிட்டேலாம் நம்ம டின்னர் சாப்பிடல. ஏன்னா லன்ச் நம்ம சாப்பிட்லாம், அதனால் டின்னரை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஏ டு பியே வந்தாச்சு.
ஏடுபியில் வந்து டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. இப்போ டின்னருக்கு நான் என்ன சாப்பிட போனோன்னா, அதே மாதிரி காலையில் யாருமே இல்லை நாங்கள் போனப்பன்னு சொன்னேன்னா, இப்போயுமே வந்து நாங்கள் போனப்போ யாருமே இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு 6:30 அந்த டைமுக்கெலாம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து எல்லாருமே சப்பாத்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சப்பாத்தி சாப்பிட்டு வந்தாச்சு. ஆனால் காலையில் போயிருந்த ஏ டு பி இது கிடையாது. இது வேறு ஏ டு பி, அது வேறு ஏ டு பி, அது வேறு ஊரில் இருந்த ஏ டு பி. இது என்ன ஊர்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது வந்து ஆக்கூர்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன ஊர்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. அந்த டே இப்படி தான் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து சாரியோட பிக்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கொரியரில் வந்தது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுதான் நாங்கள் ரெடியாக இருந்ததெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இதில் வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு, பட் 20 பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அம்மா எல்லாருமே இது இந்த மாதிரியும் பிடிச்சிருக்குன்றாங்க. இதுலேயே தான் நாங்கள் இன்னும் ஒரு 50 பீஸ் கேட்டிருந்தோம். பட் இந்த டை வந்து அவங்கக்கிட்ட இல்லைன்ட்டாங்க. நெசவு பண்ணுறதுக்கு அவங்க இது வந்து நெசவு பண்ணி தானே சாரி இது ரெடி பண்ணுறாங்க. இந்த டை எங்கக்கிட்ட ரெடியாக இல்லைன்றதுனால அதுக்கப்புறம் வேறு ஒரு மாடல் சாரியை வந்து கொரியரில் அனுப்பிவிட சொல்லி ஒரு 40 பீஸ் கிட்ட சொல்லியிருந்தோம். அதுதான் எங்களுக்கு மேரேஜுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இது வந்து ரீச் ஆச்சு. எங்கள் அத்தை தான் அதை அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைப்பில் வந்து ஒரு 20 saree எடுத்துக்கிட்டாச்சு. அந்த சாண்டில் கலர் இருந்துச்சுல, அதில் ஒரு 20 saree எடுத்தாச்சு. இதில் வந்து எல்லாமே சேமாக இருக்கும், சேமாக இருக்கிற மாதிரி. அதுவும் இதுவுமே சாஃப்ட் சில்க் தான், அதுவுமே சாஃப்ட் சில்க் தான். பட் அந்த டை இல்லைன்ட்டாங்க. அதனால் இந்த டையில் வந்து இந்த கலரில் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு 30-40 பீஸ் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 40 பீஸ் வந்துருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஈவனாக கரெக்டாக ஒரே மாதிரி கட்டிக்கிறதுக்காக. இந்த கலருமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த சாண்டிலை விட இதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சாரீஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் தென், பாய் ஃப்ரம் காலிதியா ப்ளாக்.